அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயல் எட்டில் இருக்கும் ஒரே நாளில் டென்த்து புக்கு தமிழை முடிக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இயல் எட்டில் இருக்கும் இந்த இயல் எட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதாவது சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்க்கறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் பக்கம் கூட ஒரு மூணு பக்கம் வரும் ஆனால் விஷயம் வந்து கம்மி தான் அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படிங்கிற ஒரு புது டாபிக் இருக்கும் வேணுகோபாலனுடைய ஞானம் குட்டி கான்செப்ட் தான் சின்ன கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து கண்ணதாசன் காலக்கணிதம் கண்ணதாசனுடைய ஷார்ட்டாக ஒரு சின்ன பாடல் வரி இருக்கும் அடுத்து ராமானுஜருடைய நாடகம் ஒன்று இருக்கும் அது கதையாக சொல்லிடலாம் ஸோ இந்த பெருவழி அப்படிங்கிற இடத்துல இங்கே என்னென்ன வருதுன்னா ஞானம் அதுக்கப்புறம் ராமானுஜர் கண்ணதாசனு அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தில் அறம் சங்க இலக்கியத்தில் அன்பு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது யாரை வந்து கொன்றக்கூடாது யாரை வந்து பாதுகாக்கணும் யார் கூட மோதக்கூடாது உதவினா என்னது அது மகிழ்ச்சினா என்ன மகிழ்ச்சினா நம்ம சந்தோஷமாக இருக்கிற பேர் மகிழ்ச்சியாக மற்றவங்கள சந்தோஷமாக நம்ம மகிழ்ச்சியை மறந்து மற்றவங்க மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சிப்படுத்துறதும் அதுதான் மகிழ்ச்சியாக புரியுது உங்களுக்கு ஒரு போர் புரியும் போது என்னென்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ சங்க இலக்கியத்தில் அறம் இது ஃபஸ்ட் எடுத்துனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா லெசன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேலே நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்காங்க அது எழுதிக்கிட்டிங்கன்னா அடுத்து உள்ளே போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிள் பாருங்கள் எழுதலாம் கூட பரவாயில்ல கவுனிச்சிக்காங்க பொதுவாக பதினொன்று கீழ்கணக்கு கணக்குன்னு ஒன்று இருக்கும் பதினொன்று கணக்கு சம்மந்தம் தான் இங்கே வரும் சங்க இலக்கியத்தில் ஆரம் அப்படின்னாலே பதினொன்று கணக்கு நூல்கள் தான் வரும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் அது சம்மந்தமாக தான் வருது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இங்கே எங்கேயுமே வராது மேக்சிமம் வரலை கேட்டாங்க பதினொன்று கணக்கு பதினொன்று மேல்கணக்குன்னா எட்டு தொகை பத்து பாட்டு அந்த எட்டு தொகை பத்து பாட்டில் பத்து பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுமாநாட்டு படை களித்தொகையை பற்றி ரெண்டே ரெண்டு இடத்துல வந்திருக்கும் சிறுபான்நாட்டு படையும் களித்தொகையை பற்றி வந்து சாரி பத்து பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறுபாற்று படையும் மதுரை காஞ்சியும் வந்திருக்கும் மதுரை காஞ்சியும் சிறுமாநாட்டு படையும் இது மட்டும் எழுதிக்காங்க மிச்சத்தில் எட்டு தொகை தான் நற்றெண்ணை புறநானூறு பதிற்றுப்பத்து களித்தொகை இதெல்லாமே எட்டு தொகை தான் நிறையா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து இப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறது பாடம் நடத்தும் போது தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி ரைட் ஃபஸ்ட் இடத்துல லெசன்ஸ்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அறம் அப்படிங்கிற விஷயம் கதை கதையாக வருமா சார்ன்னு அதெல்லாம் வராது மே கரெக்டான கண்டென்ட் மட்டும்தான் ஒரு அறம்னா அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கிய காலத்தில் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையில் திறனாய்வு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சார் ஒருத்தர் வந்து திறனாய்வு பண்ணார் அவர் யார்னா ஆர்நாள்டு அர்னால்டுன்னு பறிச்சுருக்கோம் இது யாருன்னா ஆர்நால்டுன்னு போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு கவிதை சாரி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்லி திறனாய்வாளர் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்னால்டு அப்படிங்கிற ஒரு கூறியிருக்கார் இது ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு எடுத்தோன்னா அர்னால்டுங்கிற மாதிரியே தோணுச்சு ஏன்னா அர்னால்டு அப்படின்னு ஒரு ஹாலிவுட் நடிகர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக அதே மாதிரி தான் ஆர்னால்டு அப்படிங்கிற வார்த்தை இதில் வந்திருக்கு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு ஒரு வாழ்க்கையை வந்து திறனாய்வு பண்ணும் அளவுக்கு ரொம்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் மாதிரியே வரும் ஆனால் எங்கேயுமே திருக்குறள் கிடையாது புறநானூறு தான் வரும் கண்டிப்பான முறையில் நீங்கள் அசராமல் அடிக்கணும் பாருங்கள் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் ஆய் அல்லன் எட்டு பாருங்க எட்டு சீர் இருக்கும் ரைட்டா பார்த்தீங்கன்னா மேலே இம்மை செய்தது மேலே நாள் கீழே நாள் எட்டு இருக்கும் புறநானூறு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பில் நம்ம அறம் செய்தாலும் தான் மறுபிறப்பில் அதை பெற முடியும் வணிக நோக்கோடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இம்மை மறுமை அப்படிங்கிறத இந்த ஜென்மத்தில் இப்படி செய்யும் மறு ஜென்மத்தில் அது உனக்கு கிடைக்கும் வணிக நோக்கத்தில் ஆனால் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சங்கால வள்ளல் ஒருவனா ஆய் பற்றிய ஏனிச்சேரி முடமோசியார் இது ஒரு புது கேரக்டர் இப்போ நான் சொல்கிறது போல ஒரு நாலஞ்சு கேரக்டர் புது கேரக்டர் தான் ஏனிச்சேரி முடமோசியார் இவர் என்ன பண்ணுங்கன்னா இந்த கடையேழு வல்லல்களில் ஆய் அவரை பற்றி இவர் வந்து சொல்லியிருந்திருக்கார் ரொம்ப முக்கியமானது ஏனிச்சேரி முடமோசியார் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனிச்சேரி முடமோசியார் இம்மை மறுமை ஆய் ஏனிச்சேரி முடமோசியார் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் அது ஈஸி இந்த இந்த காலத்தில் அப்படி இருந்தா அந்த காலத்தில் அப்படி இருக்கலாம் மறுமை அப்படின்னா ஏணிச்சேரி அப்படின்னா நமக்கு ஏணி போட்டு நம்ம ஏறி ஜெயிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து அரசியல் அறம் அரசியலில் ஒரு அறம் இருக்கணும்ல அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறநெறி மன்னர் அந்த செங்கோல் அந்த வெண்கொடையெல்லாம் ஒரு அறத்துக்கு சமம் ஏன்னா நீதி வந்து கரெக்டாக வழங்கணும் தண்டனை கரெக்டாக வழங்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அறநெறி அறநெறி அப்படின்னு வந்துவிட்டாலே போதும் இங்கே யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி கரெக்டான அறத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்கணுன்னு சொன்னது யாருன்னா இந்த பாருங்க ஊன் பொதி பசுங்குடையார்னு ஒருத்தர் வருவார் இந்த இருக்குல்ல ஊன் பொதி பசுங்கொடையார் தான் பேர்லாம் புதுசாக இருக்கு என்ன ஆறு நாள்டுங்கிறீங்க ஏனிச்சேரிங்கிறீங்க பொதி பசுங்குடையாருங்கிறீங்க இப்போ மட்டும்தான் இவங்க மட்டுந்தான் புதுசு மிச்சவங்கள்லாம் மாங்குடி மருதனார் நல்வேட்டனார் இவங்கள்லாம் சாதாரணமாக நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாம் வருவாங்க பொது இது ஊன் பொதி பசும் குடையார் தண்டனை வழங்க வேண்டும் அறத்தின அன்பு அடிப்படையில் இப்போ மாடு இருக்குல்ல மாடு மாடு வந்து பசு மாடு தானே டக்குன்னு என்ன பண்ணும் சேட்டை பண்ணும் எந்திரிக்காது அப்போ டம்முன்னு லைட்டாக பாசமாக அடித்து எழுப்புவோம்ல ஏ எந்திரினேன் அதான் தண்டனை வழங்குறதானே அது அப்போ அறத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்குனா அந்த பசும் குடையார் அப்படிங்கிறத யாவோ வச்சுக்கணும் ரொம்ப ஈஸி தான் மைண்டுக்கு அங்கே எல்லாம் சூப்பராக வந்துடுங்க அவ்வளோதான் அடுத்து நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணும் காய்த்தலும் அமைச்சர் கடமை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மன்னருடைய கடமை மட்டும் கிடையாதுப்பா அமைச்சரும் அன்பு செய்கிறவராக இருக்குண்ணா சும்மா அமைச்சர் கெட்டவராக இருந்தால் ஆகாதுல்ல அந்த மாதிரி தான் மதுரை காஞ்சி சொல்லியிருக்கு அமைச்சர்னாலே செல்லூர் ராஜ் தான் அன்பால் வந்து பாவம் அவரால் தெரிஞ்ச நிறையா திட்டங்களை வந்து நல்ல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யா வச்சுக்கலாம் அந்த அமைச்சர்னாலே செல்லூர் ராஜே யாக வச்சுக்காங்க அதான் மதுரை காஞ்சி அப்படிங்கிறதை யா வச்சுக்கணும் ஏன்னா மதுரை காஞ்சினாலே மாங்குடி மருதனார் தானே ரைட் அடுத்து அறங்கூற வையம் இது ஒரு அறம் அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு அறம்ங்கிறது அன்பு உள்ள இருக்கிறது அதே நெறிமான் மான் வந்தால் வெளியே இருக்கிறது புறநானூறு அப்படிங்கிறத ஆக அடுத்து இந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சியிலையும் குறிப்பிட்ருக்காங்களாம் மதுரையில் இருந்த அவயம் பற்றி அது மதுரையில் இருந்தாவையும் மதுரை காஞ்சி தானே குறிப்பிடும் அவையும் கோவை காஞ்சி குறிப்பிடும் சென்னையிலருந்தாவையும் சென்னை காஞ்சி குறிப்பிடும் அந்த மாதிரி ஆக மதுரையில் இருந்த அவையம் அறம் சார்ந்த ஒரு அவயம் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அடுத்து போர் அறம் போரில் என்ன பண்ணக்கூடாதுன்னா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க இந்த புறமுதுவு காமிக்கிறவங்க வீரமற்றோர் பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளி புதல்வர்களை பெறாதவர் குழந்தை இல்லாதவங்க பாவம் இவங்கள்லாம் வந்து பாதிச்சிடக்கூடாது இவங்கள்லாம் வந்து தீங்கு வராமல் போர் புரியணும் தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வக்கூடாது என ஆவூர் மூலங்கிலார் அப்படிங்கிற சொல்லுங்கள் ஆவோ ஆவோ அப்படிங்கிற மணிக்கு தான் ஆவூர் மூலங் கிளார் மூலம் கிளார் சொல்லுவாங்கல்ல அவனே மூலம் வந்த மாதிரி கிடக்கிறியான் பாவம் அவனை போய் சாண்டா ஓட்டு போர் புரிஞ்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சவங்களுக்கு அதான் மூலம் கிளார் அப்போ பசங்கூட யாருன்னா தெரியும் தண்டனை வழங்குறது ஸோ போர் வந்து புரியும் போது தம்மையோட வலிமை குறைந்தோட போர் புரியக்கூடாதுன்னா ஆவூர் மூலம் கிளார் எப்படி ஷார்ட்கட்டை போட்டு வச்சுக்கணும் இது பாருங்கள் திருக்குறள் மாதிரி இருக்கும் ஆனால் அது புறநானூறு இதுக்கு முன்னாடி பார்த்தது இம்மை மறுமையும் புறநானூறு தான் எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் இந்ததும் எதை தான் விட வலிமை குறைந்ததோடு போர் புரிவது இதை தான் சொல்கிறாங்க இது ஒரு புறநானூறு தான் ரைட்டா இது பார்க்க திருக்குறள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் புறநானூறு தான் அடுத்து கொடை கொடைங்கிறது தான் சொன்னேன்ல மகிழ்ச்சிங்கிறது தன் மகிழ்ச்சியை மறுப்பது தான் மகிழ்ச்சி தன் மகிழ்ச்சியை மறுப்பது தான் மகிழ்ச்சி அடுத்தவங்க மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் நம்ம பாடுபடணும் உழைக்கணும் ஸோ அதைத்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது தான் ஒரு இதில் புறநானூறு அழகாக சொல்கிறாங்க செல்வத்தின் பயனை ஈதல் தூய்போம் எனினி தப்புனே பலவே செல்வம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கணும் எல்லாமே சேர்ந்ததான் செல்வம் செல்வம் தான் செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னாலே புறநானூறு தான் ஏற்கனவே நமக்கு தெரியும் இப்போ செல்வத்து பயணம் ஈதல்னால் ஷார்ட்கட்னா உனக்கு பணம் வேணும் செல்வம் வேணும்னா எங்கள் வீட்டுக்குள்ளே உக்காந்தா வருமா போக வெளியே போய் சம்பாரியா அதுதான் செல்வத்து பயனை ஈதல்னால் புறநானூறு ரைட்டாக இதை வந்து யாருன்னா மதுரை கடக்காயனார் நக்கீரனார் நான் பெரிய ஒரு நக்கீரர் பரம்பரை பெரிய கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்காப்புல அப்படின்னு வாங்கி பாருங்க அந்த மாதிரி தான் கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இந்த செல்வத்து பயண இதழ் புறநானூறு அப்படிங்கிறது மதுரை கணக்காயனார் கணக்கு பிள்ளை மாதிரி யாவ வச்சுக்காங்க நக்கீரனார் அப்படிங்கிறத யாவ வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்கல்ல அந்த ஏழு வகை அவங்க ஏழு கடையில் வல்ல பற்றி சிறுவாநாற்றுப்படையில் பெருஞ்சத்திரனார் அழகாக சொல்லியிருக்காரு பாடலில் பதிவு செஞ்சுருக்காங்கிறாங்க பதிற்றுப்பத்து வந்து சேர அரசர்களை கொடையில் ரொம்ப சிறந்தானவங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க எது பதிற்றுப்பத்து பத்து ரூபா இருந்தால் போதும் கேரளாவில் கப்பை கிழங்கு வாங்கி சாப்பிட்டு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம் போல் அந்த மாதிரி சேர அரசர்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த பதிற்றுப்பத்து சொல்லியிருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அடுத்து இல் இப்போ ப இது வரைக்கும் ஈஸி தான் இன்னும் ரொம்ப க கம்மி தான் இது நம்ம கடந்துட்டோம் பெருசாக கடந்துட்டோம் புரியுது உங்களுக்கு அடுத்து இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அதாவது இல்லைன்னு சொல்லக்கூடாது முதல் தலைவன் அதே மாதிரி பசிப்பினி மருத்துவன்னா பசி மற்றவங்க பசி அறிஞ்சவன்தான் நல்ல மருத்துவன் புரியவங்களுக்கு வாழ்வதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர்க்லான் மகன் பெருஞ்சாத்தானே நக்கீரர் பாராட்டுகிறார் யார் வாழ்வதற்கு பொருள் உள்ளதா சரி வழங்குவது கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கான்னு கூட பார்க்காம கொடுத்தடணுமா அப்படிங்கிறது தான் பிடவூர்கிளான் மகன் பெருஞ்சாத்தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ப பிடவூர்க்லான் மகன் பெருஞ்சாத்தான்லாம் இன்றைக்கி இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பொருளை உள்ளதா அதெல்லாம் பார்க்கக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா இன்றைக்கி பொண்டாட்டிக்கிட்ட சாத்து சாத்துன்னு அடி வாங்க வேண்டியதேன் ஆனால் அவர் பரவாயில்ல அந்த காலத்துலேயே அது பண்ணியிருக்காரு இருந்தாலும் நக்கீரர் பாராட்டிருக்கார் அதான் நக்கீரருக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நக்கீரர் பத்திரிகைக்கு பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தான் இந்த கிளான் பிடவூர் கிளான் மகன் யார் பெருஞ்சாத்தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வழங்குவதற்கு பொருள் உள்ளதான்னு கூட பார்க்காம கொடுத்துட்டாரா பெருஞ்சாத்தான் அடுத்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் ச உலகமே வறுமையில் இருந்தாலும் கொடுப்பவன் அதிகம் என்கிற அவ்வையார் யார் அவ்வையார் அதே மாதிரி பார்த்தினா அதாவது இரவுலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யார் நைட்டுக்கு இரவுலர்னால் இறந்து வருவாங்க உணவு ஏதாவது கேட்டு அவங்கள தேடி வரவழைச்சு கொடுத்தா அது சூப்பர் அப்படிங்கிறாரு நச்செல்லையார் நச்செல்லையார் நச்சு நச்சுன்னா அரிக்காதப்பா இருக்கிறத வாங்கிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி நச்செல்லையார் என்ன சொல்கிறேன்னா அவங்க என்ன வரது நம்மளே தேடி போய் கொடுப்போம் அவ்வளோதான் சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரிக்கு அதே மாதிரி பேகன் அப்படிங்கிற ஒரு மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரனர் பேகன் என்ன பண்ணுறாருன்னா மறுமை நோக்கி கொடுக்காதவன் பரனர் இதுக்குள்ளே மட்டும் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது பரணரை பற்றி இருக்குது குமணன் இருக்குது குமணன் என்ன தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்ததாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார் அதை என்ன சொல்கிறாங்கன்னா தன்னை நாடி வந்தவனுக்கு பரிசலன் பொருள் பெறாமல் திரும்புவது அவர் நாடி வந்தவங்களுக்கு பரிசு இல்லாமல் பொருள் இல்லாமல் திரும்பிட்டாங்கன்னா உண்மையாகவே நாட்டில் வாழ்கிறதுக்கே ரொம்ப வேஸ்டான்னு சொல்லி குமணன் பண்ணாராம் ஸோ இதில் மட்டும் பாருங்கள் நச்செல்லையார் வந்து நச்சு நச்சுன்னு அந்த இரவுலருக்காக சொல்கிறாரு அது என்ன உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதின்னு சொல்கிறாரு மறுமை நோக்கி கொடுக்காதவன் பரணர் யார் மறுமை சாரி பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் பேகனுக்கும் பரணருக்கும் ஒரு லிங்க் இருக்குது குமணனுக்கும் பெருந்தலை சாத்தனாருக்கும் ஒரு லிங்க் இருக்குது குமணனுக்கும் பெருந்தலை சாத்தனாருக்கு லிங்க் இருக்குது அடுத்து மலையம்மான் திருமுடிக்காரிக்கும் கபிலருக்கும் ஒரு லிங்க் இருக்குது ஸோ இதுதான் இந்த கடையில் வல்லர்கள்னாலே இந்த இந்த லைன் நீங்கள் வந்துடணும் அது இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவதே மேலும் போ செத்துப்போ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அப்படியே ஹார்ஸ் அப்பீஸ் இருக்கும் களித்தொகை புரிதவங்களுக்கு பாருங்க இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட ஏடா இறப்போ கேட்குறவங்களுக்கு கொடுக்காம கூட நீ வாழ்கிறத விட நீ செத்துப்போ போ அப்படிங்கிற மணிக்கு களித்தொகையில் ஆள் கழிச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டார் கழித்தொகை நல்ல அந்த ஊனர் புரியுதா உங்களுக்கு செத்து போய் இறப்போ ஏண்டா கேட்குறவங்களுக்கு கூட கொடுக்கல போ செத்து போன்னு எல்லாத்தையும் ஜாக வச்சுருவார் ஒருவளர்க்கு அந்த மாதிரி தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாருன்னு பேரு உள்ளம் புறநானூற்றில் பெருஞ்சித்திரனார் என்ன பண்ணுவார்னா தான் பெற்றதை பிறருக்கு வழங்குறது அவர் நிறைய இருக்கிறத ஃபுல்லாக மற்றவங்களுக்கு வழங்கிட்டே இருக்கிறது இப்போ வீட்டில் என்ன நினைப்பாங்க அவரை பாவம் அவங்க வீட்டுக்காரம்மா எல்லாரும் பெருஞ்சித்திரவதை இவரை கட்டினதுக்கு வாங்குறது புள்ள எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல அப்படிங்கிற மணிக்கு அதான் புறநானூரில் சொல்கிறாங்க அடுத்தது உதவி உதவி அப்படிங்கிறனாலே உதவி செய்தல ஈழத்து பூதன் இன்றைக்கி ஈழத்து மக்களுக்கு உதவி போய்கிட்டு தான் இருக்குது அதான் ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார் இதை மட்டும் யோச்சிக்கணும் ஈழத்து பூதன்னாலே ஈழம்னாலே உதவி தானே அதை மைண்டில் யாவச்சுக்கணும் கஷ்டமான படங்க உண்மையாகவே பார்க்கறக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு எத்தனை நிமிஷம் பதிமூணு நிமிஷம் நடத்துங்கிற மாதிரி தோணும் பட் இது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு எவ்வளோ நேரம் யோசிச்சிருப்பேன் சொல்லுங்கள் இந்த ம மணி என்ன நைட்டு பதினொன்று இருபதுக்கு புரியுது உங்களுக்கு அதுக்கு சொல்கிறேன் ஸோ அடுத்து பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் ஸோ மற்றவங்களுடைய துன்பத்தை துன்பத்தை வந்து கருதி உதவுதல் தான் நல்ல ஆமாம் பேரே நல்ல நல்ல மனுஷன் துன்பத்தை அறிஞ்சு இது பண்ணணும் அதே மாதிரி உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அதுவும் நல்வேற்றனார் நல்ல துவனார்னா துன்பத்தை துன்பம் அப்படிங்கிறது கருதி இது உண்மையான செல்வம்னால் பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படிங்கிறாங்க இது நல் வேட்டனார் அவங்க மொத்தம் நல்வேட்டனார் நல் வேட்டனார் ரெண்டு பேருமே கான்செப்ட் ரீதியாக பட்டையை கலப்புறாங்க இது ரெண்டும் யாவும் வச்சுக்கணும் அவங்க எதுவுமே மறக்காதுங்க பசுங்குடையார் மறக்காது அந்த ஏழு பேரை பற்றி சிறுவ படை சொன்னது மறக்காது செல்வத்து பையனை ஈதல்னால் மதுரை கணக்காயனமார நக்கீரனார் மறக்காது புரிதவங்களுக்கு பிட ஊருக்குலான் மகன் பெருஞ்சாத்தான் வழங்குவதற்கு பொருள் கூட பார்க்காமல் கொடுக்கணும் அது மறக்காது ஸோ தன்னை நாடி வந்த பான அந்த இது அதனது பேகன் மருமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் பேகனுக்கும் பரணருக்கு லிங்க் இருக்குன்னு குமணனுக்கும் பெருஞ்சதலை சாத்தனாருக்கு லிங்க் இருக்குண்ணே மலையம்மான் திருமுடிக்காரிக்கும் கபிலருக்கு லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு நல்லதுனா நல்வேட்டனார் இப்போ பார்த்துட்டோமா அடுத்து வந்து கடை வாழ்வோன் பொழிவு அழியும் என்று பெருங்கடுக்கோ எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க உறவினர் கடை வாழ்பவனின் பொலிவு அழியும் எல்லா உறவுகளையும் கெ கெடுத்துட்டாங்கன்னா வாழ்வ எப்படி வாழ முடியும் அவனோட பொழிவு அழிஞ்சிடும் பெருங்கடுக்கோ உறவுனாலே கடு கடுகடுகடுன்னு இருப்பாங்க சொந்தக்காரவங்க உறவுனாலே கடுகடுன்னு இருப்பாங்க அதை மட்டும் யா வச்சுக்காங்க ரைட்டா அடுத்து நிறைவடைகிறவனை செல்வன் இது சீனன் சீனா நாட்டில் தாவோவியம் அப்படிங்கிறது சொன்னாங்களாம் சீனா நாட்டில் நிறைவுடையவனே எப்படி நிறைவு நிறைவு அடைகிறவனை செல்வன் எல்லாமே நிறைஞ்சிருந்தா தான் செல்வன் இது சீன நாட்டில் தாவோவியம் அப்படிங்கிறது தா தாவோ இயம் அப்படிங்கிறவங்க அழகாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லுங்கள் உதவி செய்யணும் ரத்தம் வந்து இதயம் வந்து ரத்தத்தை அப்படியே வச்சுக்கிட்டா அதே மாதிரி நம்ம நம்ம இருக்கு பாருங்கள் இறைப்பை உணவை அப்படியே வச்சுக்கிட்டா என்ன ஆறு ஆனால் உதவுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வாய்மையினா உண்மை பேசணும் பொய்யா சென்னா பொய்படு பரியா வயங்கு சென்னா அப்படின்னா உண்மையை பேசணும் உண்மையை பேசினா மட்டும்தான் வாழ்வு வந்து சிறக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் கூட பார்த்திங்கன்னா கூட ஒரு இந்த இடத்துல ஒரு டைலாக் இருக்கும் பிழையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுகிறது உங்களுக்கு உண்மையை பேசணும் உண்மையை பொய் பேசாமல் உண்மையாக பேசிகிட்டு இருந்தால் நல்ல வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக அமையும் அதான் நற்றினை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே போதி தர்மரை பற்றி ஒரு மெசேஜ் அவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் சீனா ஜப்பான் இதெல்லாம் போனார் ஜென் தத்துவம் அப்படிங்கிறத அவற்று அவர் தான் உருவாக்கியிருந்தார் இதுதான் போய் தர்மருக்கு இன்றைக்கும் சீனாவில் கோயில் இருக்குது சினிமாவில் பார்த்துட்டோம் ஸோ இதை தான் சொல்கிறாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் ஈஸி தான் எதுவுமே ஈஸி தான் மொத்தம் எத்தனை கண்டன் தெரியுமா பதினஞ்சு பதினேழு கொஸ்டின் தான் நீட்டாக அழகாக அண்டலைமணி அண்டலைமணி இது பண்ண இதை அண்டலைமணி நான் கொடுக்குறேன் அப்புறம் பாருங்கள் ஈஸி தான் உதவியாண்மை அப்படின்னா யார் ஈழத்து பூதன் அடித்தா அடிக்கலாம் நீங்கள் நினச்சா அடிக்கலாம் ரைட்டாங்க ஸோ திரும்ப கூட இந்த வீடியோ ஒரு முறை பாருங்கள் திரும்ப ரெண்டு முறை படிங்க ரொம்ப முக்கியமான பாடம் அடுத்த பாடம் ஞானமும் கண்ணதாசனும் பார்க்க போகிறோம் தேங்க்யூ